ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக தென்னாப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான மூணாவது டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலிய அணியோட ஓபனிங் பேட்ஸ்மேன் டான் கிராஃப்ட் பந்தை சேதப்படுத்திட்டாங்க. இந்த விஷயம் வந்து ஆஸ்திரேலிய அணியோட கேப்டனான ஸ்மித்துக்கும் தெரிஞ்சதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயமும் வெளியாயிருக்கு. இதனால ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமானது ஆஸ்திரேலிய அணியோட கேப்டனாக இருந்த ஸ்மித், துணை கேப்டன் டேவிட் வார்னர், தொடக்க வீரர் டான் கிராஃப்ட் இவங்க மூணு பேருக்கும் தடையும் தண்டனையும் விதிச்சிருக்காங்க. ஸ்மித்துக்கும் டேவிட் வார்னருக்கும் 1 வருஷம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டான் கிராஃப்ட்டுக்கு 9 மாதம் தடை விதிச்சிருக்காங்க. இது குறித்து பல முன்னாள் வீரர்களும் 1 வருஷம் தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்களோட கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மித், டேவிட் வார்னர், டான் கிராஃப்ட் இவங்க மூணு பேர்த்தையும் தென்னாப்பிரிக்காவை விட்டு நாடு திரும்ப சொல்லியிருக்காங்க. இதனால தென்னாப்பிரிக்கா விமான நிலையத்திற்கு ஸ்மித் வந்திருக்காங்க. அவங்கள ஒரு குற்றவாளி மாரி மோசமா நடத்தியிருக்காங்க. இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகவே பரவிருக்கு. இது குறித்து பல முன்னாள் வீரர்களும் ஆஸ்திரேலிய ரசிகர்களும் அவங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மித்தை வந்து விராட் கோலியோட ஒப்பிட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்மித் வந்து ஒரு திறமையான கிரிக்கெட் வீரர். அவங்க இந்த தப்பை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு குற்றவாளி மாரி நடத்திருக்க கூடாது, இது சரியானதும் அல்ல அப்படின்னு இங்கிலாந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் பீட்டர்சனும் ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷேன் வார்னே இவங்களும் தங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.